இன்றுமா இன்றுமாலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கப்பலோட்டிய தமிழரும் தமிழர் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஒருமையில் சொல்லாமல் பன்மையில் சொல்கிறேன். கப்பலோட்டிய தமிழர்களும் வடை சுடும் நம்ம ஜியும் என்ன வடை சுட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் கப்பல் போக்குவரத்தை தொடங்கப் போகிறோம் அப்படின்னு ஒரு வடையை சுட்டார். வடையை சுட்டு என்ன சொல்லிட்டார், இந்த மாதம் தான் அது ஆரம்பித்தாங்களாம். ஆரம்பித்து 16ஆம் தேதி, 18ஆம் தேதி, 20ஆம் தேதி, 23ஆம் தேதி அப்படின்னு 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த கப்பலை இயக்க போகிறோம். அது கப்பல் நாங்கள் நானும் போய் என்னடான்னு ஃபோட்டோலாம் தேடி எடுத்து பார்த்தா இந்த பாடுறது பார்க்குறீங்களா, இந்த ஃபோட்டோ தான். அது கப்பல்னே சொல்ல மாட்டாங்க முதல்ல, அதுக்கு பேர் வந்து ஃபெரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெரி போட் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதை கப்பல்னு சொல்ல மாட்டாங்க, சரியா? ஆனால் இதை வந்து கப்பல்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டுருக்காங்க. அதுலேயும் ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, டிக்கெட் ரேட் வந்து 7000 ரூபாயும் எவ்வளவு 7000 ரூபாய், 40 கிலோ வர வெயிட் கொண்டு போகலாமா. ஒரு நபர் போகும்போது 40 கிலோ எடை வர கொண்டு போகலாம், 150 பேர் பயணம் செய்யலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு போயிட்டு வர்றதுக்கு அப் அண்ட் டவுன் சேர்த்தே டிக்கெட் வந்து ஃப்ளைட்டில் வந்து 15000 ரூபாய் தான். 20 கிலோ வர நீங்கள் வெயிட் கொண்டு போகலாம், அப் அண்ட் டவுன் சேர்த்தே 15000 ரூபாய் தான். இவங்க கப்பலில் ஒரு வழி பயணத்துக்கு 7000 ரூபாய் டிக்கெட் போட்டிருக்காங்களாம். எப்படி டிக்கெட் கணக்கு போட்டாங்கன்னு தெரில. இது வந்து 3 மணி நேரம் ஆகுமா பயண நேரம். சரி, இதெல்லாம் ஓகேப்பா, எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா, எங்கேருந்து போகுதான்னா, நாகப்பட்டினத்தில் இதை தொடங்கி நம்ம காங்கேசன் துறைக்கு போதான். காங்கேசன் துறை உங்களுக்கே தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், யாழ்ப்பாணமே வந்து இந்த போர்களுக்கெல்லாம் பிறகு ரொம்ப நொடிச்சு போய் இன்னும் அது எந்திரிக்க கூட இல்லை. சரி, நாகப்பட்டினம் மாதிரி எப்படின்னு பார்த்தோம்னா, நாகப்பட்டினம் அதை விட சின்ன ஊர். இந்த ரெண்டு ஊருக்கு நடுவில் கப்பலை விட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, யார் ஏறி போகிறாங்கன்னு தெரியல. யோசிச்சு பாருங்கள், யார் இதில் ஏறி போகிறாங்க? நாகப்பட்டினத்தில் எந்த வியாபாரிகள் இருக்காங்க, இல்லை பெரிய வியாபார நிறுவனம் இருக்குது, இங்கேருந்து பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு அங்கே கொண்டு போகிறாங்கன்னு சொல்லலான்னா, அப்படியே கொண்டு போனாலும் காங்கேசன் துறைமுகம் வந்து ஒரு பெரிய நகரமும் கிடையாது. அங்கே எந்த நிறுவனம் இருக்குது இவங்க கொண்டு போகிற பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கிறதுக்கு? கேட்டால் இதன் மூலமாக ரிலிஜியஸ் டூரிசம் வரும் அப்படின்றாங்க. ரிலிஜியஸ் டூரிசம்னா என்ன? நாகப்பட்டினத்தில் என்ன இருக்குது? நாகூர் தர்காவை சொல்கிறாங்களா, இல்லை வேளாங்கண்ணி மாதாவை சொல்கிறாங்களா, எதுக்காக சொல்கிறாங்கன்னே தெரில. எல்லாம் அதெல்லாம் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது இது எதுக்காக போட்டாங்கன்னே தெரில இந்த திட்டம். கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா, 23ஆம் தேதி ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க. இவங்க ஆரம்பித்து ஒரு வாரத்துக்குள்ளே கேன்சல் பண்ணியாச்சு ஒரு ட்ரிப்பை. முதல்ல அறிவித்தது 16, 18, 20, 23ன்னு 4 நாள் போகும்னு சொன்னாங்க. அதில் 4வது நாள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணியாச்சு. ரேட்டு தப்பு, ரூட்டு தப்பு, கடைசியில் ட்ரிப்பும் தப்பு, கேன்சல் ஆகிப்போச்சு ட்ரிப்பு. அப்போ இலங்கைக்கு கப்பல் விட்டதெல்லாம் ஒரு தப்பா சார்? அதை வந்து நம்ம ஜி வேறு அதை பற்றி பேசும்போது அந்த வீடியோ பாருங்கள். வணக்கம், நமஸ்கார், ஆய் பவன், ஆய் பவனும் சேர்த்து சொல்லிட்டார். இல்லை சிங்கள வார்த்தையும் சேர்த்து சொல்லிட்டாராம். காங்கேசன் துறையில் சிங்களவர்களே கிடையாது. அங்கே போய் ஆய் பவன்லாம் சொல்லி என்ன பண்ணுறது? இதுக்கு அங்கே இலங்கையில் இருக்கிற அவர் ஜனாதிபதியும் அவர் ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறார், இரு நாட்டிலும் அது வரும் இது வரும் அப்படி இப்படின்லாம், சலாமியா தேசத்திற்கும் இந்தியாவுக்கும் அப்படின்னு பழைய விக்ரம் படத்தில் ஒரு அதுமாதிரி ஒரு டைலாக் அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு உருப்படி இல்லாத ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலையும் பாதியில் நிப்பாட்டியாச்சு. சரி, கப்பலோட்டிய தமிழர்கள்னால் அந்த காலத்தில் இந்த மாதிரி கப்பல் பயணம் இருந்ததுங்க. எங்கேருந்து போகும்னா, தனுஷ்கோடியிலேருந்து போகும், சரியா? தனுஷ்கோடியிலேருந்து கிளம்பி கொழும்பு போகும். அப்போது வந்து பக்கத்தில் அந்த ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இந்த பகுதியில் இருக்கிற வணிக குழுக்கள்லாம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களும் போவாங்க. சென்னையிலேருந்தும் போவாங்க. சென்னையிலேருந்து அதுக்கு அவர் பேரே வந்து அந்த ட்ரெயினுக்கு பேரே வந்து போட் மெயில் அப்படிம்பாங்க. போட் எக்ஸ்பிரஸ் இல்லை போட் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அதுக்கு பேர் போட் மெயில் அப்படின்னா, இங்கே எக்மோரில் கிளம்பி அது நேராக தனுஷ்கோடி போயிடும். இங்கே போய் சேர்ந்த உடனே அப்படியே நீங்கள் போய் நேராக அந்த படகுல ஏறி, அப்பவும் அது வந்து இது தான் விட்டுருந்தாங்க. இதே மாதிரி ஃபெரி தான், பெரிய கப்பல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த பகுதியில் பெரிய கப்பல் போக முடியாது, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம சேது சமுத்திர திட்டம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம். சேது சமுத்திர திட்டம் வேணும்னு நம்ம சொல்கிற காரணமே என்ன? அந்த இடத்த பூரா அந்த பகுதியை நல்லா பள்ளமாக்கிட்டால் பெரிய கப்பல்கள் போக முடியுன்றது தான் சேது சமுத்திர திட்டம். அப்போ இந்த போட் மெயிலில் போய் தனுஷ்கோடியிலேருந்து கொழும்புக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த புயலில் தனுஷ்கோடியே மொத்தமாக அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போனதோடு அந்த போட் சிஸ்டமும் நின்று போச்சு. ஏன்னா அதுக்கு உண்டான அந்த துறைமுகம் வேணும், எல்லாமே அழிஞ்சு போச்சுன்றதுனால அந்த கப்பல் போக்குவரத்தை நிறுத்திட்டாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி கப்பல் ஓட்டினது இல்லையானா, நமக்கு நல்லா தெரியும்,
நம்ம கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் அருமையாக தூத்துக்குடியிலேருந்து அவர் ஓட்டினார். அப்போ அவர் காலத்துலேயே அந்த கப்பலை என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் அவர் ஜெயிலில் போட்டோடனே அந்த கப்பலை இங்கிலீஷ்காரன்டே விற்றுட்டாங்க. அந்த டீமில் இருந்த நல்லவங்கெல்லாம் சேர்ந்து அதை நினச்சி அவரே புலம்பியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம கப்பல் ஓட்டினது இல்லையானா, அதுக்கு முன்னாடி ஓட்டியிருக்கோம். எப்போ சோழர்கள் காலத்தில், சோழர்கள் காலத்தில் இந்தோனேஷியா, ஜாவா, சுமத்ரா, சீனா வர போயிருக்கோம். படையெடுத்து போனது இந்தோனேஷியா, இந்த பகுதி எல்லா இடமும் போய் மலேசியா வர படையெடுத்துருக்கோம். இந்த பக்கம் மாலத்தீவுகள், மொரீஷியஸ் வர கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காங்க. அப்போ கடலுக்கும் நமக்கும் எப்போ எவ்வளோ ஆண்டு காலமாக தொடர்ந்து தொடர்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் வந்து இந்த கப்பல் போக்குவரத்து, கடல் பயணங்கள்லாம் வந்து ரோமாபுரி காலத்திலேருந்தே நமக்கு அந்த பயணங்கள்லாம் வந்து தெரிஞ்ச விஷயந்தான். நமக்கு ஒன்றும் தெரியாத விஷயம் கிடையாது. இவர் இன்றைக்கி தான் வந்துட்டு என்னவோ நாங்கள் கப்பலை விடுறோம் அதை விடுறோன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம மோடிஜி. நம்ம அந்த காலத்தில் எப்படிலாம் போனாங்க அப்படின்றத வந்து நம்ம சோழர்களை பற்றின ஒரு ஆவணப்படம் வெளியிட்ருக்கோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அந்த வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே தவறான குற்றச்சாட்டு. என்ன, நாம் வந்து இங்கேருந்து படையெடுத்து கொள்ளையடிக்க போனோம் அப்படின்னு இந்த சமஸ்கிருத வரலாற்று ஆய்வாளர்கள் தான் சொல்லிகிட்டே இருக்கிறது. உண்மை என்னென்னா, இங்கேருந்து எதுக்காக படையெடுத்து போனாங்க அப்படின்னா, அங்கு சுமத்ராவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. ஆட்சி மாற்றம் ஏற்படுதுன்னா என்ன, இருக்கிறவனை போட்டு தள்ளிட்டு வேற ஒருத்தன் ராஜாவாயிட்டான். அப்போ அங்கேருந்து அவன் தப்பிச்சு இங்கே அந்த இளவரசன் இங்கே வர்றான். வர்றது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள், அப்போ வந்து ரெண்டு கில்டு இருக்குது நம்மக்கிட்ட, 1500 ரூபர் 500 ரூபர் அப்படின்னு ரெண்டு வணிக குழு இருக்குது. இந்த வணிக குழுகள்லாம் சீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இந்தோனேஷியா பகுதிகளில் தான் போய் ரெஸ்ட் எடுக்கணும்ல, அப்படியே ஒரேடியாக போக முடியாது, தண்ணீர் நிரப்பணும், உணவு வாங்கி சேர்த்து வைக்கணும், இந்த வேலைகள்லாம் இருக்குல்ல. அப்போ அங்கே போகும்போது மிக கடுமையான சுங்க வரி விதிக்கப்பட்டது அந்த புதிய அரசர்களால். பெரிய அளவில் சுங்க வரிகள் கடுமையாக்கப்பட்டது. அப்போ சுங்க வரிகள் ரொம்ப கடுமையாக வசூல் பண்ணுறாங்கன்றப்ப தான் இது விட்டு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் ராஜேந்திரன் காலத்தில் இவர்கள் படையெடுத்து போகிறாங்க. படையெடுத்து போய் அந்த படையெடுப்புகள்லாம் வெற்றி பெற்று அப்போவும் நாகப்பட்டினத்துலேருந்தும் போகிறாங்க, நம்ம பூம்புகார்லேருந்தும் போகிறாங்க. அப்போ ரெண்டுமே பெரிய துறைமுகமாக இருந்தது. இப்போ அது மாதிரி அது துறைமுகமாகவே இல்லைன்ற நேரத்தில் நாகப்பட்டினத்துலேருந்து கப்பல் விட்றோம், அதுவும் காங்கேசன் துறைக்கு விட்றேன்னா, காங்கேசன் துறையில் எமிக்ரேஷன் செக் ஆஃபீஸ் கூட இருக்காது. மேபி ஒரு தகர ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு செய்தியில் பார்த்தேன், இமிக்ரேஷன் ஆஃபீஸு ஒரு தகர ஷெட்டு. இப்படி நம்ம ஜி வந்து கூத்தடிச்சிகிட்டு இருக்கிறார். நம்ம அந்த சோழர்களின் ஆவணப்படம் பாருங்கள், அதில் தெளிவாக சொல்லியிருப்போம் என்ன பண்ணி எப்படி போனாங்க, எப்படி ராஜதந்திரமாக ஒரு பகுதியில் வழக்கமாக போகிற ரூட்டை விட்டு மாற்றி போய் அவர்களின் தலைநகரத்தையே எப்படி தரைமட்டமாக்குனாங்க. அதன் பிறகு அந்த அரசர்கள் அங்கேருந்து தப்பிச்சு கடாரத்துக்கு போகிறாங்க. கடாரம்ன்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய மலேசியாவில் இருக்கக்கூடிய கேடா அப்படின்னு ஒரு தீவு, KEDAH கேதா அப்படிம்பாங்க, இல்லை கேடா அப்படின்னு வச்சுக்கிங்க. அந்த தீவில் போய் அங்கே போய் தங்கிடுறாங்க. அப்போ அங்கேயும் இவர்கள் விட்டு வைக்காமல் இங்கேருந்து திருப்பியும் தப்பிச்சு போ, இங்கேருந்து படைகளை கொண்டு போய் அந்த ராஜா, அந்த கேதா நாட்டு மன்னரையும் வெற்றி கொண்டு இங்கேருந்து தப்பிச்சு போன ராஜாவையும் பிடிச்சி அவரை மொத்தமாக அவர் கதையை முடித்து அதன் பிறகு தான் வந்து, ஏன்னா மறுபடியும் அவன் படையெடுத்து வந்து என்ன பண்ணான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவரை மொத்தமாக முடித்து வச்சு தான் அதுக்கப்புறம் தங்களுடைய இளவரசர்களே ஒருத்தனை தூக்கி அந்த கேதா நாட்டுக்கு மன்னராக நியமித்து அவங்க இன்னைக்கும் அதே பரம்பரையில் வந்தவங்க தான் இன்னும் இருக்காங்க. அதனால தான் அவங்க பேர்லேயே பார்த்திங்கன்னா ராஜசூலியா அப்படின்னு சேர்த்துப்பாங்க. அவங்களாம் முஸ்லீம் ஆகிட்டாங்க, ஆனாலும் பேர் அன்வர்னு இருக்கும் ஒரு பேர். ஆனால் அன்வர்ன்ற பேருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ராஜசூலியா அன்வர்னு இருக்கும். அந்த மாதிரி இன்னும் அந்த பழைய பாரம்பரியத்தை மறக்காமல் அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க. இது ஒரு பக்கம் உள்ள செய்தி. அப்போது இப்போ இந்த கப்பல் விடுற வேலை யாரை ஏமாத்துறதுக்கு பண்ணுறாருன்னு தான் தெரியல. சம்மந்தம் இல்லாமல் ஒரு கப்பலை விட்றேன், எல்லோரும் கப்பலில் போய் பாருங்கள் அப்படி இப்படின்னு ஒரு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதன் மூலமாக அவர் சுட விரும்பும் வடை என்னன்னு தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்கள், 7500 ரூபாய்க்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் இருக்குது, அது வேண்டான்னு சொல்லிட்டு ஃபெரி போட்னால் அது வந்து ரொம்ப மோசமாக இதை சாதாரணமாக இருக்குங்க. என்னென்னா கப்பல்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த டைட்டானிக் கப்பல் மாதிரி ரூம் கிமெலாம் இதில் கிடையாது. இது சும்மா டவுன் பஸ் சிட்டி பஸ் இருக்குல்ல, சிட்டி பஸ்ஸில் இருக்கிற மாதிரி சீட்டு போட்டிருப்பாங்க, அதில் உட்காந்துக்க வேண்டியது அவ்வளோதான். அது அப்படி இப்படி தூக்கி தூக்கி போகும் படகுல போகும்போது. படகுல போயிருக்கீங்களான்னு தெரியல. நம்ம அதிகபட்சம் எங்கே போயிருப்போம்னா கன்னியாகுமரியிலேருந்து அந்த இதுக்கு போயிருப்போம், நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு, சரியா? ஆனால் கொஞ்சம் நல்ல கப்பல்னால், நான் போனது வந்து எங்கே போயிருந்தேன்னா எலிஃபண்டாஸ் கேவ் போயிருந்தேன் பாம்பேலேருந்து.
அது வந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே போகும். அந்த ஃபெரியிலலாம் உட்காந்துருக்கும் போது எனக்குலாம் பயமாக இருந்தது. அப்படியே இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஜெயிண்ட் வீல் இருக்க அதில் சுற்றுற மாதிரி எனக்கு அது எனக்கு போகவே முடியாது, வயித்த கலக்கும். நான் ஒரு நாளும் போன ஒரே ஒரு தடவை எப்போ சின்ன வயசில் போயிருக்கேன், அதுக்கப்புறம் நான் போனதே கிடையாது அதில், சரியா? அது போல் அது உள்ளே தூக்கி போடும். அந்த மாதிரி ஃபெரி போட்டில் போகிற பயணம்லாம் வந்து சொகுசாலாம் இருக்காது. கப்பல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த தள்ளாட்டம் இல்லாமல் இருக்கும். சின்ன போட்லெலாம் போனோம்னா பயங்கரமாக தூக்கி போடும். அந்த கடலின் அலைகள் அதோட கொந்தளிப்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப தூக்கி போடும். இதிலெல்லாம் அவ்வளோ சொகுசாகவும் இருக்காது. அந்த சொகுசு இல்லாத ஒரு பயணத்துக்கே 7500 ரூபாய் டிக்கெட் போட்டிருக்காங்க. அதுவும் எங்கே போட்டிருக்காங்க, ஆளே இல்லாத கடையில் யாருக்கிட்ட காப்பி யாத்திரைன்னு கேட்ட மாதிரி நாகப்பட்டினத்துலேருந்து காங்கேஸ் வந்து வரைக்கும் போட்டிருக்காங்க. ரெண்டு ஊர்லேயுமே பார்த்தோன்னா மொத்த ஊர்லேயே வந்து 2 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இது எதுக்காக பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாருன்னு தெரில. வழக்கமாக ஜி அடிக்கக்கூடிய காமெடி கூத்துக்களில் இதுவும் ஒன்று. நாளை சந்திப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.